ஒன்றாய் சொல்லி பாடுவேன் சிறுமையும் எளிமையுமான என்னை கண்ணோக்கி பார்க்கிற தெய்வம் நீர்தானே ஆண்டவரே நீர் எத்தனை நல்லவரப்பா எத்தனை நல்லவரப்பா ஆண்டவரே எளிமையான என்னை நீர் நோக்கி பார்த்ததற்காக நன்றி என்று எல்லார் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நன்றி பலிகளை ஏறெடுத்து கொண்டு ஹல்லேலூயா சிறுமையும் எளிமையும் மான என்னை என்றும் நினைப்பவரே சொல்லுங்க எல்லாரும் உங்க சத்தம் உயரட்டும் சிறுமையும் எளிமையும் மான என்னை என்றும் நினைப்பவரே தாயாய் தந்தையாய் தாயாய் தந்தையாய் தேவனாய் என்னை நடத்தினீரே தாயாய் தந்தையாய் தாயாய் தந்தையாய் இஸ்ரவேலின் தேவனாய் என்னை நாட இப்ப எல்லாருடைய கைகளை மேல உயர்த்தி எண்ணி 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 நான் பாடுவேன் ஒவ்வொன்றாய் ஒவ்வொன்றாய் சொல்லி பாடுவேன் இயேசுவே எண்ணி எஸ் நீங்கள் ஆராதிக்கிற அந்த இடம் நீங்கள் கூடி இருக்கிற அந்த இடம் தேவ மகிமையினால நிரம்பட்டும் தேவன் செய்த அந்த அன்பை தேவன் செய்த நன்மையை எல்லாரும் நினைத்து இயேசுவே நான் உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்லுங்க பகலம் ஹல்லேலூயா எண்ணி எண்ணி நான் பாடுவேன் ஒவ்வொன்றாய் ஒவ்வொன்றாய் சொல்லி பாடுவேன் சொல்லுங்க எல்லாரும் எண்ணி எண்ணி நான் பாடுவேன் ஒவ்வொன்றாய் சொல்லி பாடுவேன் ஒவ்வொன்றாய் சொல்லி பாடுவேன் ஒவ்வொன்றாய் சொல்லி பாடுவேன் நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே ஒவ்வொன்றாய் எண்ணி எண்ணி நான் பாடுவேன் ஒவ்வொன்றாய் சொல்லி சொல்லி துதிப்பேன் நாட்கள் போதாத ஆண்டவரே நேரம் போதாத ஆண்டவரே நீ செய்த நன்மை ஒன்று இரண்டல்லப்பா நாங்க உங்களை தேடணும்னு சொல்ல முடியலப்பா எல்லாவற்றை காட்டிலும் உங்களை தான் நேசிச்சோம் அப்படின்னு சொல்ல முடியலப்பா எத்தனை குறைகள் ஆண்டவரே எத்தனை பலவீனங்கள் ஆனாலும் நீர் எவ்வளவு நல்லவராயிருந்து கிருபையாயிறங்கி இம்மட்டும் எங்களை நடத்தி கொண்டு வந்ததற்காக எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து இன்றைக்கு நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே கையை உயர்த்தி சொல்லுங்க பகலம் எண்ணி எண்ணி நான் பாடுவே ஒவ்வொன்றாய் சொல்லுங்க 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 சிஸ்டர் பிரதர் அருமையான மகனே மகளை ஆண்டவர் செய்த நன்மைய நினைச்சு நினைச்சு ஆண்டவருக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் அப்பா நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே விசாரிக்கிறதுக்கு கூட பயப்படுகிற உலகம் இது இன்றைக்கு நம்மை விசாரிக்கிறதுக்கு கூட யாருமே இல்லை ஆயிரக்கணக்கான பேர் நம்மை சுற்றி இருந்தார்கள் ஆனா இப்ப விசாரிக்க கூட ஒருத்தரும் இல்லை ஆனா நம்மளை விசாரிக்க ஆட்கள் இல்லாத போது நம்மை இவ்வளவு தூரம் விசாரிச்சு நடத்தி வருகிற அந்த தேவனுக்கு நன்றின்னு சொல்லுங்க நன்றி அப்பா நன்றி நன்றி தகப்பனே இந்த நல்ல காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்
नंरी ये आराधन सुगंद वासन मुगर आलय देव प्रसन्नो प्रसन्न उंग पिने आराधी अंत प्रसन्न वाली पाग आराधने वार्ते आशीर्वद लक्षकण वार्ते आशीर्वाद आंवर उंग कृप तंग येसुविन मूलम जपम आमेन आमेन अभी उल आंटे नाम महिम पड़ों इंकी याले आराधन इनोकूड इण्ते नान वावे अवर सुखमीर ना नंबर उंगा ना जपिक्रेन नहीं जपिक आंडव के नंबर से उलगत पल कमान कार्यकोद आंडवर आराधिक नमक आंडवर और कृपय तक आंडव के ना नंबर से नमेल आराधन मुड़ोड़ सड़े उणर् कर तटी पाड़ो ना नंबर निश्चय आंडवर वो अभुत अड़ी आराधिबदे नुत नंबर अभुत आंडवर से आम मुदावर नाड़ पाड़पोम காண்பவரே தினம் காப்பவரே என்கிற பாடலை நாம் சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் ஓ ஹல்லேலூயா கரங்கள் எல்லாரும் தட்டி பாடுவோம் நன்றி ஆண்டவரே ஓ ஹல்லேலூயா என்னை காண்பவரே தினம் காப்பவரே என்னை காண்பவரே என்னை காண்பவரே தினம் காப்பவரே ஓ ஆராய்ந்து அறிந்திருக்கிறீ ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ சுத்தி சுத்தி சூழ்ந்திருக்கின்றீ கரங்களை தட்டி பாடுவோ ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ நான் அமர்வதும் ஓ நன்றாய் நீர் அறிந்திரு ஒரு விசை கூட கைய மேல தட்டி சொல்லுவோ ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ சுத்தி சுத்தி சூழ்ந்திருக்கின்றீ ஆராய்ந்து அறிந்திருக்கு ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ சுத்தி சுத்தி சூழ்ந்திருக்கின்றீ நான் அமர்வதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ இயேசுவே நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீ பாடுவோ எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றே நடந்தாலும் நடந்தாலும் அடுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றே நான் நடந்தாலும் நான் நடந்தாலும் அடுத்தாலும் कैय मेल तटी नंरी राजा येसु राजा ओ नंरी राजा येसु तुरुंब तुरुंब सोलो नंरी राजा येसु राजा एल्लरुम नंरी राजा येसु राजा एन्नै काण्बवरे दिनम काप्पवरे
என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, ஓ தீனம் காப்பவரே, முன்னும் பின்னும் என்னை நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பிடித்திருக்கிறீர். ஹல்லேலூயா. சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறீர். பாடுவோம். சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறீ. உம் திருக்கரத்தார், உம் திருக்கரத்தார் பற்றி பிடித்திருக்கின்றீர். ஓம் ஹல்லேலூயா. பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. சொல்லோ நன்றி ராஜா. கரங்களை மேலே தட்டி நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. இப்ப அவரை பார்த்து என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காண்பவர், தீனம் கா. கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை நீர் கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் நீர் உருவாக்கினீர். ஹல்லேலூயா. நன்றி. கருவை கண்கள் கண்டன, மறைவாய் வளரும் கவனித்தீரே. கருவை கண்கள் கண்டன, மறைவாய் கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. சொல்லோ அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கிறி. இப்ப கைய மேல தட்டி நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. சொல்லிக்கொண்டே இந்த பாடலை பாடும் போதே தேவ மகிமை, தேவ பிரசன்னம் நம்முடைய ஒவ்வொருவருடைய வீடுகளிலேயும் ஆராதிக்கிற இடங்களிலேயும். ஓ ஹல்லேலூயா. பாடலை பாடும் போது ஒரு விடுதலை முழு மனதோட கூட. ஓ நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் கா. சொல்லும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே அப்பனே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. நான் அமர்வதும், நான் அமர்வதும், நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. நான் அமர்வதும், ஓ நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். ஹல்லேலூயா. உண்மையாகவே ரொம்ப ஒரு அழகான ஒரு பாடல் தந்தை அவர்கள் எழுதியிருக்கிறார். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர். நான் அமர்வதும், நான் எழுவதும் எல்லாமே நீர் அறிந்திருக்கிறீர். இந்த பாடலுடைய வரிகள் ரொம்ப அழகாய் வரிகள். கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. என்னை அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். நன்றி ராஜா. அமேன். ஹல்லேலூயா.
நம்ம இப்ப அல்ல நம்முடைய தாயின் வயிற்றிலே கரு உருவாகுமுனே ஆண்டவர் நம்மை கண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த சூழ்நிலையிலே கடந்து போகிற ஆண்டவருடைய பிள்ளைகளே ஆண்டவர் தான் பார்த்து கொண்டிருக்கிறாரா? ஆண்டவருக்கு தெரியுமா? பலவிதமான கேள்விகள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கலாம். நான் ஆண்டவர் தானே ஆராதிக்கிறேன், எனக்கு ஏன் இப்படியெல்லாம் நடக்குது, ஏன் இப்படியெல்லாம் சூழ்நிலை, எதற்காக இந்த வியாதி, அப்படியெல்லாம் பல கேள்விகள் இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அறிந்து தான் வைத்திருக்கிறார். கர்த்தர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். நான் போகிற பாதை உமக்கு தெரியுமா ஆண்டவரே அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாய் கர்த்தருக்கு தெரியும். ஒருவேளை இந்த ஆண்டுகளிலே பயன்பட முடியாமல் ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கிற எல்லாருக்கும் நான் நம்புகிறேன் கருவை அவருடைய கண்கள் கண்டிருக்கிறது. மறைவாய் நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறத யாரு பார்த்தாங்களோ இல்லையோ கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். இந்த பாட்டு அந்த வரியை எல்லாரும் சேர்ந்து நம்ம இன்னொரு விசை கூட பாட போறோம். என் கருவை உம் கண்கள் கண்டதே, மறைவாய் வளர்வதை நீர் கவனித்தீரே, அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்குனீர், நன்றி ராஜா என்று சொல்லி அந்த வரிகள் எல்லாரும் கரங்களை தட்டி ஹாலேலூயா, நன்றி ஆண்டவரே. உங்க வீடுகளில் ஆராதிக்கிற சத்தம் கேட்கட்டும், கரங்களை தட்டுகிற சத்தம் கேட்கட்டும். ஓ சத்துரு விலகி போகட்டும். கருவை கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வர் கவனித்தீரே, கருவை கவனித்தீரே, அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கி நீ ஆடுவோ, அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கி நீ. கரங்களை மேல தட்டி சொல்லுவோம், நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. சொல்லிக்கொண்டே அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல அந்த அற்புதம் நடக்கட்டும். இதுவரையிலும் காத்ததற்காக நன்றி சொல்லுங்க. இவ்வளவு பெரிய பிரச்சனையிலும் நடத்துவதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு பெரிய தீங்குக்குள்ள நம்மை அனுப்புவதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஓ ஹல்லேலூயா, நன்றி ராஜா இயேசு ராஜா. இப்ப அவரப்பா நீ காண்பவரே, தினம் காப்பவரே, சொல்லு காண்பவரே, தினம் காப்பா பார்த்து ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே தகப்பனே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே ஐயா, சுற்றி சூழ்ந்திருக்கின்ற நான் அமர்வதும், நான் அமர்வதும், நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ, நான் அமர்வதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ. ஆமென். யோபு சொல்லும் போது ரொம்ப அழகாய் சொல்லுகிறான், நான் முன்பாக போனாலும் அவர் இல்லை, நான் பின்பாக கிரியை செய்தும் அவரை காணேன், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், நான் போகும் வழியை அவர் அறிவார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே இந்த உலக வாழ்க்கையில் நம்ம கடந்து போகிற பாதை வந்து நம்மை தவிர வேற யாருக்கும் தெரியவே தெரியாது. வெளி தோற்றத்திற்கு பார்ப்பதற்கு நல்லா இருக்கிறது மாதிரி தெரியும், நம்ம சிரிக்கிறத பார்த்த உடனே அவன் சந்தோஷமாக தான் இருக்கிறான், அவங்க அவளுக்கு என்ன துக்கம், ஜாலியாக தான் இருக்கிறாங்க. அப்போது நம்முடைய தோற்றத்தை பார்த்தும் நம்ம நடந்து கொள்ளுகிற முறைகளை பார்த்தும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு கணக்கு போடுவாங்க, இவங்க இப்படி தான் இருப்பாங்க. நம்ம ரொம்ப அழுதுட்டு சோகமாக இருக்கிறோம்னா ஐயோ அவனுக்கு ஏதோ பிரச்சனை போல, ஆனால் நம்ம அந்த சந்தோஷமாக இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதனால் உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் வந்து நம்ம போகிற பாதை, நம்ம கடந்து போகிற சூழ்நிலை வந்து தெரியாமல் இருக்கலாம், யாருக்குமே தெரியாது பாச்சா, நான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கடந்து போகிறேன். ஆனால் ஆண்டவர் இந்த பாடல் மூலமாக நம்மோடு பேசுகிறார், இல்லை நீ அமர்வதும் நீர் எழுவதும் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், அம்மா அவர் அறிந்து வைத்திருக்கிறார், அவர் அறிந்து வைத்திருக்கிறார்.
அவருக்கு தெரியும். அப்போ நீங்க கேக்குறீங்க பாஸ்டர் இத்தனையும் தெரிஞ்சிட்டா ஆண்டவர் சும்மா இருக்காரு. நான் நடந்து போற பாதை இவ்வளவு கடினமா இருக்குது, நான் கடந்து போகிற சூழ்நிலை இவ்வளவு பிரச்சனையா இருக்குது, இது ஆண்டவருக்கு தெரிஞ்சிருந்தா ஆண்டவர் உடனே வந்து அற்புதம் செய்ய மாட்டாரா? இல்ல இல்ல, ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவருக்கு ஏற்ற காலம் என்று ஒன்று உண்டு, நம்மை உருவாக்க வேண்டிய நேரம் என்று ஒன்று உண்டு. அந்த நேரம் வரைக்கும் நம்ம காத்திருக்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையில வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதான் ஒரு தேவனுடைய ஊழியர் ஒரு பெரிய பாடின் பாதைக்குள்ள கடந்து போகும்போது ஆண்டவரை பார்த்து ஒரு நாள் கேட்டாராம், ஆண்டவரே நீர் என்னை பார்த்து கொண்டு தான் இருக்கிறீரா? நீர் பார்த்து கொண்டிருந்தால் உமக்கு இரக்கமே இருக்காதா? உமக்கு அன்பு இருக்காதா? நீர் ஏண்டவரை பார்த்துட்டு இருக்கிற ஆண்டவர் இப்படி நீங்க அமைதியா இருக்கிறீங்க, நீங்க அமைதியா இருக்க கூடாது ராஜா அப்படின்னு ஆண்டவரை பார்த்து கேட்டாராம். இவர் ரொம்ப தீவிரமாய் அப்படி ஜெபிக்கிறத பார்த்த உடனே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா, சரி இப்போ அவனுக்கு இப்போ பாடுகள்ல இருந்து என்ன பண்ணணும், உடனே விடுதலை வேணும் அவ்வளோதானே அப்படின்னு கர்த்தரவருக்கு விடுதலை கொடுத்தார். ஆனால் கடைசியில் அவர் குறிப்பிடும் போது ரொம்ப அழகாக குறிப்பிடுறாரு, இல்லை இல்லை நான் அந்த பாடுகளுக்கு உடனே எனக்கு அற்புதம் வேணும் அப்படின்னு வலு கட்டாயமாய் நான் கேட்டதுனால பெரிய தோல்வியை நான் சந்தித்தேன், பெரிய பிரச்சனைகளை நான் சந்தித்தேன், நான் அடைய வேண்டிய பெரிய உயர்வை என்னால் அடையவே முடியல. அதனால பாடுகளின் பாதையில் போகிற தேவனுடைய பிள்ளைங்க அந்த பாடுகளுடைய காலம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஆண்டவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார், ஏற்ற வருஷத்தில் உங்களை தூக்கி எடுப்பார், ஏற்ற மாதத்தில் உங்களை தூக்கி எடுப்பார். அது வரைக்கும் நீங்கள் அவசரப்படுறாதீங்க, அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கிடுங்க, அவர் கொடுக்குற காலம் முடிகிற வரைக்கும் அப்படியே சகிச்சு கொள்ளுங்க. ஆனால் ஆண்டவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார், சீக்கிரமாக தூக்கி எடுப்பார், அவசரப்படாதீங்க அப்படின்னு அவர் எழுதியிருந்தார். அதனால் இன்றைக்கு இந்த ஆராதனையில் இருக்கிற யாருக்காக இந்த சத்தியம் சொல்லப்படுதுன்னு தெரில, ஆனால் நான் போகிற பாதை யாருக்குமே தெரியாது, ஆண்டவருக்கு தெரிஞ்சிருந்தால் ஆண்டவர் என்னை விடுதலையாக்க மாட்டாரா அப்படின்னு கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறேன், கொஞ்சம் அமர்ந்துருங்க, பொறுமையாக இருங்க, பார்க்குற ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். வெகு சீக்கிரத்தில் உங்களுக்குன்னு ஒரு நேரம் வரும்போது உங்களை கைதூக்கி முழுமையாய் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த பாட்டை விட்டு என்னால் அடுத்த பாட்டு போக முடியல, இன்னும் ஒரு டைம் கூட அதை உணர்ந்து நம்ம ஒரு ஒரு வரிகளை பாடி நம்ம அடுத்த பாட்டு கடந்து போகலாமா? ஹல்லேலூயா. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே நீர் அறிந்திருக்கிறீர், நான் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கிறீர். ரொம்ப அழகான ஒரு சரணம், அந்த வார்த்தையை உணர்ந்து அப்படியே ஆராதிச்சு பாடிட்டே இருங்க பார்க்கலாம். நீங்க ஆராதிக்கிற இடத்துல அப்படியே தேவ மகிமை கடந்து வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே நன்றி. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர், பாடுவோம். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் சத்தமாய் எல்லாமே அறிந்திருக்கின்றீர், நான் அமர்வதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், பாடுவோ. நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு. என்னை காண்பவர் என்னை காண்பவரே, தினம் காப்பவரே என்னை காண்பவரே, உங்களை போல யாரும் இல்லாண்டவரே. ஓ ஆராய்ந்து அறிந்திருக்கிறீ, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீ அறிந்திருக்கின்றே அப்பனே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, நான் அமர்வது நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், ஓ நான் அமர்வதும் நான் எழுவதும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். ஹல்லேலூயா.